எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி கேமிங். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தரமான சிறப்பான வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பிளாக் டிஷர்ட் வந்துருக்கு, அதை ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எனக்கு இன்னைக்கு சம் ஹாப்பியான டே. ஸோ கொஞ்சம் டைமிலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் அப்புறம் அந்த பண்டில் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு நான் சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன், நான் ஸ்பின் பண்ணுறேன், இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ எவ்வளோ டைமண்ட் ஆகும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க, மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பின் பண்ண காசு இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வின்சோ கோல்டு ஒரு ஆப் இருப்பேன், ஸோ அதில் போய் தான் டாப் அப் பண்ண முடியும் இப்போ கேம் கேட் இல்லாததுனால. ஸோ அதையும் போய்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வந்து ஷவுட் அவுட். ஸோ நான் எப்படி சொல்கிறதான், ஸோ ஈவெண்ட்ஸ் வீடியோலாம் சொல்லுவேன். ஸோ ஸ்கில் கிளாஸ் .com. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி அனிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா 10 ரூபா நீங்கள் உள்ள போகிறப்போ உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ நம்ம லிங்க் யூஸ் பண்ணி போகிறப்போ ஒரு போனஸ் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சஃபை சஃபர் மாதிரி கேம்ஸு, அப்புறம் அந்த கேரபோர்டு மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ப்ரோ, மணி ஏர்ன் பண்ணால் அது என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து பேடிஎம், யூபிஐ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, இதில் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ இது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதுலேயே வந்து மொபைல் ரீசார்ஜ் கூட வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய கிவ்வேலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் 1.5 crores மேலே பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஆப். எனக்கு ஃபேவரட் ஆப் அப்படின்னா எம் கேமர், வின்சோ கோல்ட். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மணி அனிங் தான். ஸோ வின்சோலாம் பெஸ்ட்டு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக் என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ இந்த ட்ரிக் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்றில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது அந்த அண்டர்வேல் டபுள் ப்ளூட் வந்து இதில். ஸோ அந்த ஈவெண்ட்லேருந்து தான் இந்த ட்ரிக் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போருந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்து நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணாத கேரக்டர் இன்றைக்கி பாருங்களேன், வெறித்தனமாக இந்த ட்ரிக் யூஸ் ஆக போகுது. அடுத்த செட்டிங்ஸில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ கிளியர் கேட்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரிக். அடுத்து வந்து உங்கள்கிட்ட டபுள் புல்லட் ஸ்கின் இருந்ததுன்னா அதை அன்னிக்யூப் பண்ணிருங்க, ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் டபுள் புல்லட் இருக்குது. ஸோ முடிஞ்சால் ஒரு 100 ரூபாய் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இன்னொரு ட்ரிக் என்னன்னா, ஏதாச்சும் உங்கள் டாப் அப் பண்ணாத பிளேயர் இருப்பாங்களா, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு டாப் அப்பே பண்ண மாட்டாங்க, ஸோ அவங்க மொபைலில் வந்து உங்கள் ஐடி லாகின் பண்ணி ஸ்பின் பண்ணி பாருங்கள், விழுக வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பேசிக்கி ஒரு சின்ன டிப்பு கொடுத்துருந்தேன், இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவு சிங்கிள் ஸ்பின் பண்ணாதீங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவு 200 ஸ்பின், அதாவது 10 ஸ்பின் 10+1 தான் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சிங்கிள் ஸ்பின் பண்ணாதீங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா 10 ஈவெண்ட்டுக்கு மேலே சுற்றிட்டு அந்த விஷயம் அதனால் சொல்கிறேன். சரி ரைட்டு, ப்ரைஸ் போல் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான், நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடியே. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்களை ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், அப்படின்னா தான் தெரியும். ஸோ டபுள் புல்லட்டே, பிளாக் டிஷர்ட் எடுத்து அந்த பண்டில், அப்புறம் அந்த க்ளோவால். ஸோ இதுதான் மெயினாக 4 ரேர் ஐட்டம்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே நம்ம ட்ரிக் வந்து தாறு மாதிரி தக்கல்ச்சூரா ஒர்க் ஆக போகுது. சரி ரைட் மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்பின் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா தட்டி தெரிக்க விடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் போனோன்னே வேறு மாதிரி அந்த பட்டில் கொடுத்துட்டானுங்க. ஸோ அந்த மெயினாக ஹோம் பேஜில் வச்சிருக்கானுங்களே. ஸோ அந்த 4 ரேரில் ஒரு ரேர் ஐட்டம் வந்து ஃபஸ்ட்டு 200 ஸ்பின்லேயே வந்து கிடச்சிருச்சு. ஸோ செம்மலை. ஸோ எனக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ பரவாயில்லடா, அந்த பட்டில் கிடச்சிருச்சுன்னு. பட் எனக்கு இந்த பண்டில் மேலே வந்து அவ்வளோ கண் இல்லை, எனக்கு பிளாக் டிஷர்ட் தான் எடுக்கணும்னு ஆசை. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஸ்பின் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பின் பண்ணால், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் தம்பி பொங்கல் அடிக்கடிலாம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். அதில் எதுவுமே தரலை. ஸோ நான் சுற்றுறே, நீங்களும் சுற்றணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு காசு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள். ஸோ பேரண்ட்ஸ் வீட்டில் கம்பல் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ அடுத்து இன்னொரு 200 ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பின்னை பண்ணி விட்டலாம் அப்படின்னு பண்ணோம்னா அதுலேயே வந்து இன்னொரு வாட்டி உனக்கு பொங்கல் கொடுக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் கொடுத்தானுங்க. அது ரேரான ஐட்டம்லாம் இல்லை. ஸோ அப்புறம் நான் யோசித்தேன், நான் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியதுன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு 600 டைமண்ட் சுற்றுவோம், 600 டைமண்ட்க்கு மேலே 1 டைமண்ட் சுற்றக்கூடாதுன்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் என் மனசு சொல்லிச்சு, இன்னொரு ஸ்பின் பண்ணால் உனக்கு கிடச்சிருந்தா நம்ம ட்ரிக்கு மேலே நமக்கு நம்பிக்கை விடா, நீ முதல் நம்பிக்கை விடா, அப்படின்னா தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு ஸ்பின் பண்ண போகிறேன். ஸோ யா, இன்னொரு ஸ்பின் பண்ணோன்னே நீங்கள் பார்க்க போகிறீங்க தான் சர்ப்ரைஸ் தான். ஸோ இதில் வந்து வேற மாதிரி பிளாக் டிஷர்ட் கிடச்சிருச்சு. ஸோ பிஜிஎம் போர்டு பிஜிஎம் போர்டு அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஸோ உண்மையாகவே கிட்டத்தட்ட வந்து 800 டைமண்டில் 2 ரேர் ஐட்டம் எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 200லேயே ஒரு ரேர் ஐட்டமு, அடுத்து கடைசி 200ல ஒரு ரேர் ஐட்டம். ஸோ டோட்டலாக நீங்களே பார்த்துக்குங்க, 800 டைமண்ட் அந்த பிளாக் டிஷர்ட்டையும் பண்டில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிரேட்ஸ்லாம் கொடுத்தானுங்க, இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் எந்த காலத்துலங்க இதில் பெர்மனெண்ட் கொடுத்துருக்கானுங்க.
ஸோ அதனால் இது வந்து வேஸ்ட் ஃபெல்லோ. ஸோ ரைட்டு வந்து பண்டில் எடுத்துப்போம். ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, பட் இந்த பண்டில் மேலே எனக்கு அவ்வளோ கண்ணு இல்லைங்க. ஸோ டாப் வேணால் வேற லெவலாக இருக்குது, அந்த மாஸ்க் நல்லா இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ சீனாக இல்லை. எனக்கு வந்து அந்த பிளாக் டிஷர்ட்டு பிளாக் டிஷர்ட் தான். ஸோ எனக்கு இதுலேயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஈவெண்ட்டுக்காக சுற்றுனேன், பட் எனக்கு கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ பிளாக் டிஷர்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் விஐபி தமிழன் ஐடி பிளாக் டிஷர்ட் ஐடி, ஓகேங்களா? ரைட்டு, சரி பார்த்துக்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து பிளாக் டிஷர்ட் வந்து பிடிக்கும், ஓகேங்க. ஸோ 800 டைமண்ட் வந்து எனக்கு எதுவும் ஒர்த்தாக தாங்கப்படுது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் சுற்றுனது அந்த பண்டிலும் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ எனக்கு வந்து கம்மியான டைமெல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை டைமில் கிடச்சிதுன்னு சொல்லுங்கள். முக்கியமாக திருப்பி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து கம்பல் பண்ணாதீங்க. ஸோ யார்கிட்ட வந்து காசு திருட்டி கேட்டு கடை வாங்கி அப்படி எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் சொன்ன ஆப்ஸ் இருக்குல்ல, எம் கேமர், விஞ்சோ, இது ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி அதில் வந்து டாப்அப் பண்ணி ஏர்ன் பண்ணி உங்களோட காசை வச்சு டாப்அப் பண்ணுங்கள். மற்றபடி கம்பல் பண்ணாதீங்க. ஸோ இதான் நான் சொல்கிறது. பின் குறிப்பு, யாருமே கண்டிப்பாக சுற்றணும் அவசியம் கிடையாது. எனக்கு வந்து இந்த வீடியோ சுற்றுற மூலம் அமௌண்ட் வந்துடும். ஸோ அதை வந்து நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து 4 பேர் வந்து சுற்றுறதுக்கு காரணமாயிடக்கூடாதுல. ஸோ அதனால தான். ஸோ ரைட் மக்களே, ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கும் சூப்பரான நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பின்னை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஆசமான வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த ஸ்கில் கிளாஷ் ஆப் ட்ரை பண்ணுங்கள்.